ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் நியூ அரியர் ரூல்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம க்ளியராக பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நீங்கள் செவன்டீன் டு எயிட்டீன்த் பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருந்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியரை நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் செவன்த் செமஸ்டர் போக முடியும் அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா அந்த செகண்ட் செமஸ்டர் அரியரை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எயித்து செமஸ்டர் போக முடியும் ஸோ இப்போ வந்து செவன்டீன் டு இந்த எயிட்டீன்த் பேட்ச்க்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செவன்டீன் டு எயிட்டீன் பேட்சாக இருந்தீங்கன்னா கூட பிஇ பி ஒரு நியூ ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பிஆர்க்குக்கு ஒரு நியூ ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த நியூ ரூல்ஸ் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எதனால் அப்படின்னா கொரோனா தான் அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கேஸ் போயிட்டுருக்கு அதற்கான ஒரு முடிவுகளும் இன்னும் நமக்கு தெளிவாக வரலை ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷனில் வந்து நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனால் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்டர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எயிட்டீன் டு நைன்டீன் பேச்சாக இருந்தீங்கன்னா அல்லது நைன்டீன் டு டுவெண்ட்டின் பேட்சாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு இது பொருந்தும் நீங்கள் பிஇ பிடெக் பிஆர் இந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு அடிஷ்னல் அட்டெம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்டில் வந்து நம்ம நாலு அட்டம்ப்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஆறு அட்டம்ல வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு நியூ ரூல்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன்த் பேட்சாக இருந்தீங்க பிஇ பி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அடிஷ்னல் அட்டம் கொடுத்துருக்காங்க உங்களோட செம் ஒன் அரியர்ஸை வந்து நீங்கள் சிக்ஸ்த் செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து செவன்த் செமஸ்டர் போக முடியும் அதே மாதிரி செம் டூவில் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா செவன்த் செம்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எயித்து செம்க்கு போக முடியும் இப்போ நீங்கள் எயிட்டீன்த் பேட்ச் பி ஆர்க் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரெண்டு அடிஷ்னல் அட்டம் வந்து சொல்லியிருக்காங்க செம் ஒன்னில் நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்போ தான் செவன்த் செம்க்கு போக முடியும் அதே மாதிரி செம் டூவில் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா செவன்த் செம்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எயித்து செம்க்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்த் பேட்சாக இருந்திங்கன்னா பிஇ பி டெக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திங்கன்னா உங்களுக்கும் ரெண்டு அடிஷனல் அக்டெம் தந்திருக்காங்க செம் ஒனில் நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா சிக்ஸ்த் செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் செம் டூல நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா செவன்த் செமஸ்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்த் பேச்ச பிஆர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா செம் ஒன்றில் அரியர் வச்சுருந்திங்கன்னா சிக்ஸ்த் செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் செம் டூல நீங்கள் அரியர் வச்சுருந்திங்கன்னா செவன்த் செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் ஸோ எயிட்டீன்த் பேட்சுக்கும் நைன்டீன்த் பேச்சுக்கும் சேம் ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்ல போகிறது நீங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன்த் பேட்ச் பிஇ பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பொருந்தும் அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் செவன்டீன்த் பேச்சாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருந்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியரை நீங்கள் முடிச்சுட்டு தான் செவன்த் செமஸ்டருக்கு போக முடியும் அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் அரியர் வச்சுருந்திங்கன்னா அந்த செகண்ட் செமஸ்டரோட அரியரை முடிச்சுட்டு தான் நீங்கள் எயித்து செமுக்கு போக முடியும் ஆனால் இப்போ இந்த கொரோனா பீரியட்னால் நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு விலக்கு தந்துருக்காங்க அது என்னென்னா நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன்த் பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தால் அந்த செவன்டீன்த் ரெகுலேஷன் வந்து இப்போ எடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருந்திங்கனா கூட நீங்கள் செவன்த் செமஸ்டர் இப்போ நீங்கள் வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன்த் பேட்ச் பிஆர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நாம் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செம் ஒன்ல அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எயித்து செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நைன்த்து செமஸ்டர் போக முடியும் அதே மாதிரி செம் டூவில் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நைன்த்து செமஸ்டருக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து டென்த்து செமஸ்டர் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் மேலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மீட் அக்